உங்களோட வாழ்க்கை இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு எல்லாத்து மேலயும் ஆசை இருக்கு, சரி, உங்களை மாதிரிதான் அருணகிரிநாதரும் இருந்தார். எப்படி பெண்கள் மேல அப்படி ஒரு தீராத பற்று, அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு ஏக்கம் அவர், நான் தப்பா சொல்ல, அப்படி இருந்தார். இறைவன் ஒவ்வொரு உயிரையும் ஒரு காரணத்துக்காக தான் படைத்து அனுப்புவான். அப்படி வாழ வைக்கிறது எதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா ஃபியூச்சர்ல சொல்லணுன்றதுக்காக தான். ஆனா அருணகிரிநாதர் ஒன்றும் தவறாலாம் எடுத்துக்க மாட்டார். தவறா எடுத்துக்கிட்டாருன்னா அவர் ஞான நிலை அடையலன்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து இதை தவறா எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. அருணகிரிநாதர் ரொம்ப தெளிவா இருக்கிறார், நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா போதும். அப்ப என்னன்னா, தினமும் ஒரு பொண்ணு இல்லாம அவரால் இருக்க முடியாது. தினமும் குறைஞ்சது ஒரு வேணும் அவருக்கு. அப்படி என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா, ஒரு கட்டத்துல ஒரு நாள் பொண்ணே கிடைக்கல, ஒரு மாதிரி அதுக்கு அடிக்ஷன் ஆகி பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருக்கு. கிரு கிரு கிருன்னு சுத்தி வேற மாதிரி ஆகி, ஐயோ இன்னைக்கு ஏதாவது வேணுமே வேணுமே, யாராவது ஒரு பொண்ணு வேணுமேன்றப்ப அவங்களோட சிஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு அவரோட நடவடிக்கை, அவரோட ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்ன இப்படி ஒரு நிலை தடுமாறி இருக்கிறாப்லே, இது எங்க கொண்டே முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு டக்குன்னு வந்து அங்க சிஸ்டர் வந்து சொல்றாங்க, தம்பி இன்னைக்கு வேணா ஒரு நாள் என்ன வேணா நீ யூஸ் பண்ணிக்கப்பான்னு சொல்லி அவங்க அப்படியே நிக்கிறாங்க. எப்படி இருக்கு இதை ஒரு தம்பி கேட்கும்போது, ஒரு சகோதரன் ஆனவன் இப்படி ஒரு சம்பவத்தை கேட்கும் போது எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்படியே அவர் பண்ண தப்பு அத்தனையும் தெரிய வருது அவருக்கு. ஐயோ எவ்வளவு பெரிய கேவலமான, எவ்வளவு பெரிய மோசமான, எவ்வளவு ஒஸ்டான ஒரு கேவலத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எங்க அக்காவே இப்படி கேட்டிருக்காங்களே செய்யின்னு சொல்லி வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிறக்கா போய் குச்சிடுறாரு. முருகர் தடுத்து ஆட்கொண்டு தடுத்து நிறுத்தி, நீ இதுக்காக பிறக்கலப்பா, உடனே எல்லாம் உன்னை கொன்ற முடியாது. அவர் கொடுத்த உபதேசம் என்ன தெரியுமா, ஒரே உபதேசம் தான், சும்மா இரு, அவ்வளவுதான் கிளம்பிட்டாப்ல. எப்படி சும்மா இரு, அவ்வளவுதான் கிளம்பிட்டாரு அவரு. ஒரு சும்மா இருந்து சும்மா இருந்து சும்மா இருந்து சும்மா இருந்து முதல்ல வாய் சும்மா இருக்கு, வாய் சும்மா இருந்து சும்மா இருந்து சும்மா இருந்து சும்மா இருந்து, அடுத்து மனம் சும்மா இருக்க ஆரம்பிக்குது, அப்புறம் மனம் சும்மா இருந்து சும்மா இருந்து சும்மா இருந்து சும்மா இருந்து ஆத்மாவோட கனெக்ட் ஆகி, அப்புறம் ஞானம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு, அத்தி திருமுத்தி சரவணன் அப்படிலாம் பாட்டு வரும்ல, அதெல்லாம் அவர் எழுதுனதுதான், வேற லெவல் பாடல் எல்லாம் அப்புறம் முருகனுக்கு எழுதியிருக்கிறாரு. மிக உயர்ந்த ஞானத்துல இன்னமும் இருக்கின்ற மாபெரும் ஓர் சித்தர் மகான், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்ப இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும், தவறுகள் எல்லாருமே பண்றது சகஜம் தாங்க. என்ன லெசன் கத்துக்கிட்டீங்க அதான் கேள்வி. எல்லாருமே தவறுகள் பண்றது சகஜம்தான், அதில் நீங்கள் என்ன லெசனை கத்துக்கிட்டீங்க அதுதான் கேள்வி. அந்த லெசன் என்னன்றத ப்ராப்பரா தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாவே எல்லாமே புரிய வந்துடும் உங்களுக்கு. இது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிச்சு நாளானிக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்ன்ற விஷயமே கிடையாது. இது எப்படிப்பட்ட விஷயம்னா, சாட்சாத் அந்த இறைவன் நமக்கு அருளி நமக்காக வந்து சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் மகான்களும் அந்த காலத்துல உட்கார்ந்து கேட்டாங்க, எவன்டா போட்ட ரோடு இது, இப்படி போய்கிட்டே இருக்கே இந்த ரோடு, மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறானே, இது எங்கதான் போய் முடியுதுன்னு பார்க்கும்போது அப்பதான் சித்தர்கள் உணர வராங்க, ஆஹா இது மிகப்பெரிய ட்ராப் இதுன்றது தெரிஞ்சு, இந்த கோடை எவன்டா போட்டதுன்னு திரும்பி பார்த்தா இது மிகப்பெரிய ட்ராப்பு மாயின்றது தெரிய வருது அவங்களுக்கு. அப்ப இவங்க திரும்பி வரமா என்ன பண்றாங்க, இவரு பாத்துட்டு ஆஹா விழிப்புணர்வா நம்ம பக்கம் திரும்பிட்டானே, இறைவன் பாக்குறாரு சித்தர்களையும் மகான்களையும், என்னடா நம்ம பக்கம் திரும்புறான், இவனுக்கு எல்லாத்தையும் டபுள் டபுளா கொடுக்கடா அப்படின்னு சொல்றாரு. பணமா டபுளா கொடு, பேரா டபுளா கொடு, புகழா டபுளா கொடு, வசதியா பணமா காசை எல்லாமே டபுள் டபுளா கூடிய, அப்பயாவது நம்மளை பாக்குறத நிப்பாட்டுவானான். ஆனா அப்பயும் பாருங்க, இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் இது வேணான்னு சொல்லி நேரம் அவங்ககிட்ட வந்து இந்த வித்தை என்ன அப்படின்னு கேட்கும் போது, 80 வருஷம் 85 வருஷம் ஒரே இடத்துல வைராகியத்துல இருக்கும் போது, அந்த காலத்துல அந்த பரம்பொருளாகிய இறைவன் மனித ரூபத்தில் காட்சி கொடுத்து, அப்பேர் என்னன்னாலும் வச்சுக்கலாம், நமக்கு எதுக்கு பேரு, என்ன நடந்தது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். உபதேசம் செய்யப்பட்டதுதான் இந்த யோக பயிற்சிகள். ஏன், இந்த மூச்சை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரும்போது சகலமும் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்க பேட்டரியோட பிறந்திருக்கக்கூடிய ஒரு உயிர் மாதிரிதான், நல்லா புரிஞ்சுக்கணும். பேட்டரி முடிஞ்சுன்னா உயிர் போயிடும். உங்களோட பேட்டரி எதுன்னு தெரியுமா, உங்களுடைய மூச்சு காற்று தான். இந்த தொப்புள் கொடி கிட்ட தான் அந்த காற்று இருக்கு, பேட்டரியோட வந்திருக்கு. இந்த பேட்டரி முடிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே, அனைத்தும் முடியும், அனைத்தும் முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும், மூச்சு அப்ப நம்ம விடவே கூடாது அப்படிலாம் சொல்ல, பயிற்சியை பண்ணணும்,
ரெகுலரா சொல்லி கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த இறைவனோட அந்த விஷயத்துல எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். அவ்வளவுதான் மேட்ரு. இதை போட்டு குழப்பிக்கணும்ன்றதுக்கு எதுவுமே கிடையாது. இதுல நீ யோசிக்கணும்ன்றதுக்கு எதுவுமே கிடையாது. சில பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு டவுட் வருது அப்படின்னா, வாழும் போதே எனக்கு இப்படி பிரச்சனை வந்துருமோ, எனக்கு அப்படி பிரச்சனை வந்துருமோ, இது எங்க கொண்டு போய் விடப்போகுதுன்னு தெரியல, நான் இவ்வளவு தூரம் இதை சமாளிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இது என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி பிரச்சனை. அதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறத பத்தி ஒரு பிரச்சனை, படிப்பை பத்தி பயந்துக்கிறாங்க, படிக்க படிக்கவே பயந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பேச வேண்டியதா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் நீங்கள் பயப்பட வேணும்? படிப்பை பத்தி நீங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வலிக்காது, பிடிக்காம பண்ணீங்கன்னா வலிக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப என்ன, அதை பிடிக்கிறதுக்கு உண்டான காரணத்தை தேடிக்கோங்க. அது பிடிக்கிறதுக்குண்டான சரியான காரணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் அதை நம்ப ஆரம்பிச்சு அது பிடிக்கிற சப்ஜெக்டா மாத்தி அதுல ஈஸியா உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஃபெயில் ஆயிருவனோ, நான் உயர்ந்த கட்டம் போவனான்னு தெரியலையே, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே, இந்த மாதிரியான எண்ணங்கள் என்பது உங்களுக்கு வேணவே வேணாம். ஏன்? அவசியமற்றது, தேவையே இல்லை. நிகழ்த்துவது அவன், நிகழ்ந்து கொண்டிருப்பது ஆக்டிவிட்டீஸ். நம்மளை எப்படி யூஸ் பண்றாரு யோசிக்கணும். ஒரு காட்சி பொருளாக, ஒரு பொம்மையாக யூஸ் பண்றார். அவரு எழுதி வைத்த சீனுக்கு, அவரோட கதைக்கு, அவரோட ஸ்கிரீன் பிளேக்கு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல, இதுதான் உண்மை. பல பேர் சொல்லிட்டாங்க, பல பேர் சொல்லிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. யூ ஆர் த மினியேச்சர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். உன்னால முடியாத விஷயமே இல்லை. உயர்ந்த கட்டத்துக்கு போவ, இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும். எல்லாமே சொல்வது ஒன்றைத்தான் மாற்றி 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 சொல்றாங்க. ஆனா மேட்ரு ஒண்ணுதான். என்ன மேட்ரு? என்ன மேட்ரு? இறைவன் ஒருவனே, எல்லாம் ஓர் உயிர், எல்லாம் ஓரினம். மனிதநேயத்தை காட்டு, எல்லா உயிர்களையும் மதித்து நட. அதுலதான் இறைவனே இருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. இதுல நீங்க குழம்புறதுக்கு என்ன இருக்கு யோசிங்க? இதுல நீங்க குழம்புறதுக்கு எதுவுமே இல்லையே. மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உன்னை வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கணும், தயவு செய்து இந்த படிப்பை பத்தின பயத்தை விட்டுருங்க. நீங்க என்னதான் படிச்சீங்கனாலும், நீங்க என்னதான் படிச்சீங்கனாலும், தலை எழுத்து விதி அதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ, உங்க பிராப்தத்துல என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்க போகுது. அதுக்காக படிக்காம இருக்க நான் சொல்ல, உங்களோட முழு எஃபோர்ட்டை போடுங்க, பிடிச்ச மாதிரி படிங்க. நீங்க உங்களுடைய முழு கமிட்மெண்ட்டை அந்த இடத்த கொடுத்துருங்க. அது நடக்கிறதுக்கோ அது நிகழ்றதுக்கோ உங்களோட 100% கமிட்மெண்ட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வர்ற ரிசல்ட் எதா இருந்தாலும் ஏத்துக்குங்க. அதுதான் மனப்பக்குவம், அதான் ஞான நிலை. புரிஞ்சுதா? ஸோ நீ இதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாமே கடவுள் நினைக்கிறீங்க, எல்லாமே கடவுள் தான். இருந்தாலும் ஏன் பயம் வருது? ஒருவேளை கடவுள் இல்லையோ, கடவுள் இருக்கிறாருன்னா உங்களுக்கு பயம் வராது. அப்ப கடவுள் மேல முழு நம்பிக்கை இல்லை, அதான் பிரச்சனை. அந்த நம்பிக்கை 100% அதிகப்படுத்துங்க, உங்களுக்கு நடக்கிறது நல்லதாவே நடக்கும். அவ்வளவுதான் கான்செப்ட். போட்டு இதில் குழப்பிக் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. கடவுள் இருக்கிறார் என்பதை 100% நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கனாவே அனைத்தும் சித்தி தான், அனைத்தும் வளமாகிவிடும், அனைத்தும் உயர்ந்த கட்டத்திற்கு போய்விடும்.